வெல்கம் டு ஜேஆர் சோலார் சிஸ்டம். இன்றைக்கி நம்ம ரெண்டு இன்வெர்ட்டர் பார்க்க போகிறோம். ஒன்று மைக்ரோடெக், இன்னொன்று ஈஸ்ட்மேன். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மைக்ரோடெக்கில் என்ன அட்வான்டேஜ், ஈஸ்ட்மேனில் என்ன அட்வான்டேஜ். இந்த மைக்ரோடெக் பார்த்திங்கன்னா பிடபிள்யூஎம் மெத்தட், அதாவது இதில் 12 வோல்ட் சோலார் பேனல்னால் நம்ம 12 வோல்ட் சோலார் பேனல் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஈஸ்ட்மேன் பார்த்திங்கன்னா MPPT மெத்தட், நம்ம 12 வோல்ட் சோலார் பேனலாக இருந்தாலும் பயன்படுத்தலாம், 24 வோல்ட் சோலார் பேனலாக இருந்தாலும் நம்ம இதில் பயன்படுத்த முடியும். மைக்ரோடெக்கும் ஒரே ஒரு பேட்டரி, ஆனால் 12 வோல்ட் சோலார் பேனல் மட்டும்தான் இதில் நம்ம பயன்படுத்த முடியும். அது 100 வாட்ஸு இல்லை 200 வாட்ஸு இல்லை 200 ரெண்டு பேனல் ஆட் பண்ண பேரலல் பண்ணி நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக 12 வோல்ட் சோலார் பேனல் மட்டும்தான் நம்ம இதில் மைக்ரோடெக்கில் யூஸ் பண்ண முடியும். அதே நம்ம இந்த ஈஸ்ட்மேன் பிராண்ட் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு 445 வாட்ஸ் சோலார் பேனல், 335 வாட்ஸ் சோலார் பேனல், 24 வோல்ட்டு இதிலே 200 வாட்ஸ் 12 வோல்ட் சோலார் பேனலும் நம்ம இதில் பயன்படுத்தலாம். இதுக்கும் ஒரு பேட்டரி தான், இதுக்கும் ஒரு பேட்டரி தான். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இதுலேயுமே எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. இதுலேயும் எல்சிடி டிஸ்பிளே இருக்குது, இதுலேயும் எல்சிடி டிஸ்பிளே இருக்குது, இதுலேயும் எல்இடி, இதுலேயும் எல்இடி கொடுத்துட்டாங்க. ரவுண்ட் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன், இதில் பவர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டன். அடுத்து பேக் சைடு ரெண்டு இன்வெர்ட்டரோட அவுட்புட்டு இந்த வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சேம் மைக்ரோடெக்கில் 15 ஆம்ப்ஸ் இன்புட் சாக்கெட்டு சைஸு, அவுட்புட் வந்து 15 ஆம்ப் சாக்கெட்டும் இருக்குது, 5 ஆம்ப்ஸ் சாக்கெட்டும் இருக்குது. இதில் பிவி பார்த்திங்கன்னா நமக்கு டெர்மினல் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிவியோட நெகட்டிவ், பிவியோட பாசிட்டிவ். எனி ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ட்ரிப் சுவிட்சு, கூலிங் ஃபேனு, பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிள், இதில் இன்புட் வோல்டேஜ் வேரியேஷன் வேரி பண்ணிக்கலாம், டிசேபிள் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம், இபி கிரிட் சார்ஜிங் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாதிரி கரண்ட் சார்ஜிங்கும் லோ ஸ்டாண்டர்ட், வோல்டேஜும் லோ ஸ்டாண்டர்ட். இதுதான் மைக்ரோடெக்கில் உள்ளது. ஈஸ்ட்மேனில் பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப்ஸ் இன்புட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் வந்து 15 ஆம்ப்ஸ் சாக்கெட்டும் 5 ஆம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரீவி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில், நமக்கு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் அட்வான்டேஜஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் தப்பாக கனெக்ட் பண்ணிட்டால் இந்த எல்இடி லைட்டு வந்து நமக்கு இதில் பிளிங்க் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டிவி ரிவர்ஸில் இருக்குன்ட்டு. அடுத்தது ஏசி ரீசெட் பட்டன், எனி ப்ராப்ளம்னா ரீசெட் பண்ணிக்கலாம். அடுத்து கூலிங் ஃபேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல், சைடில் ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது மொத்தம், அவ்வளோதான். மைக்ரோடெக்கும் ஈஸ்ட்மேனும் வாரண்ட்டியை பொறுத்தவரையில் ரெண்டும் சேம் தான், ரெண்டுமே 2 இயர்ஸ் வாரண்ட்டி தான், நமக்கு ஆன்சைட் வாரண்ட்டி தான் ரெண்டுமே. நம்ம எனி கம்ப்ளைண்ட்னால் நம்ம புக்கிங் லாகிங் பண்ணால் அவங்க வீட்டில் வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. மைக்ரோடெக் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் பிடபிள்யூஎம் மெத்தடுனால். ஸோ இது ப்ரைஸ் கம்மி, MPPT மெத்தடுனால் ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இதுலேயும் 200 AH பேட்ரி யூஸ் பண்ணலாம், இதுலேயும் 200 AH பேட்ரி நம்ம யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இதில் பார்த்திங்கன்னா 600 வாட்ஸ் தான் சோலார் பேனல் நம்ம மைக்ரோடெக்கில் கனெக்ட் பண்ண முடியும்.
ஈஸ்ட்மேனில் 1 kW சோலார் பேனல் வரையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். என்னை பொறுத்தவரையில் ரெண்டுமே பெஸ்ட்டு. அது நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ அதுதான் அவங்களுடைய சாய்ஸ், கன்சியூமர் சாய்ஸ். தேங்க்யூ.